மிஸ்டர் மெகரா உன்ன பாக்குறாரு. டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட். ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க போங்க, நீங்க போங்க. மிஸ்டர் மெகரா சிஎம் உங்களை கூப்பிடுறாங்க, வாங்க. இல்ல, கம் 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 கம். மிதாலி, எப்படி திடீர்னு பவர் கட் ஆச்சு? ஆமா பாட்டி, ஃப்ளக்சுவேஷன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஒருவேளை டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கும். டெக்னிஷியன் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. ரன்பீர் கலக்கிட்டான். கேளுங்களா ராச்சி, ராச்சி திடீர்னு என்னாச்சு? எதுக்காக லைட் எல்லாம் கட் ஆச்சு? நான் மீட்டர் ரூம்ல அததான் செக் பண்ண போயிட்டு இருக்கேன். ஏதாவது சின்ன ப்ராப்ளமா இருக்கோ? ஐ ஜஸ்ட் செக். அண்ணா ராச்சி பாத்து ஜாக்கிரதை. என்ன, எந்த வயலையும் கைய வச்சிடாத. அப்புறம் ஷாக் ஏதாவது அடிச்சிட போது. என்ன பாத்து, ஐ டேக் கேர். அப்புறம் பாட்டி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஓகே? அதுக்கு அப்புறம் சிஎம் ஸ்பீச் வேற இருக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். ஐ ஜஸ்ட் கம். ஷீ இஸ் சோ ஸ்வீட், ஐ ஜஸ்ட் லவ் ஹர். ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கலாம். எனக்கு கூட அவளை ரொம்ப பிடிக்கும். இவ பேசுற விதமே ரொம்ப அழகா இருக்கும். இவ முடியாதுன்னு சொன்னா கூட இவளை பார்த்தாலே போதும், எல்லா டென்ஷனும் போயிடும். சில பேர்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கதான் செய்யுது, இல்ல பாட்டி? என்னாச்சு பாட்டி? இவளை பார்க்கும் போது எனக்கு பிரக்யா ஞாபகம் வருது. அவளும் இப்படிதான் எல்லார்கிட்டயும் பேசுவா. வீட்டுல பார்ட்டியா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த பண்டிகையா இருந்தாலும் சரி, அவ எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செய்வா. யார்கிட்டயும் எந்த ப்ராப்ளத்தையும் சொல்ல மாட்டா. பாட்டி, இதுல அழறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பிரக்யா ஞாபகம் வந்துருச்சுல்ல? அப்ப சந்தோஷமா இருங்க. அவளை பத்தி நல்ல விஷயங்களை நினைங்க. அழாதீங்க, அழாதீங்க. பாட்டிக்கு பிராச்சியை பார்க்கும் போதெல்லாம் பிரக்யா மாதிரி தெரியுறா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிராச்சியா அவளோட அம்மா அனுராதா மாதிரியே இருக்கா. அனுராதா மேடம் எவ்வளவு ஸ்வீட் ஆனவங்க. யார் அவங்கள பார்த்தாலும் அவங்களோட அன்புக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க. மிஸ்டர் மேரா மட்டும்தான் பிரக்யாவோட அன்புக்கு அடிமையா இருக்காரு. நல்ல வேலை மேடம், உங்களுக்கு எதுவுமே ஆகல. மேம், யாரோ உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல, அட்டாக் எல்லாம் அப்படி நடக்காது. அட்டாக் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும்ல மேடம். இது விரோதிங்க செஞ்ச வேலை தான். உங்க இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. உங்க வேலையை அழிக்க பாக்குறாங்க. ரோஹித் சரியா தான் சொல்றாரு. இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்கா? ஆனா எதுக்கு? அட ஆமா, இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம்க்கு சிஎம் வந்திருக்காங்க. லைட் எப்படி திடீர்னு போங்க சொல்லுங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் எதிரிங்களோட வேலை தான் எனக்கு தெரியும். அவங்க ஆட்களை அனுப்பி சிஎம் அட்டாக் பண்ண போறாங்கன்னு புரளிய கலப்புறது. சிஎம் மேல அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஷூட் பண்ணாம இருப்பாங்க? அப்படி நடக்கவே இல்லையே. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், யாராவது சிஎம் ஷூட் பண்ண நினைச்சாங்கன்னா அந்த குண்டு முதல் முதல்ல ஏமாலதான் பாயும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு பெரிய செக்யூரிட்டியை போட்டிருக்கும் போது அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹீஸ் ரைட். யாரோ வேணும்னுதான் பண்ணிருக்காங்க. மக்கள் மத்தியில பயம் வர்றதுக்காக தான் பண்ணிருக்காங்க. என்னோட ப்ரோக்ராம ஸ்பாயில் பண்ண நினைச்சிருக்காங்க. என்னோட தாட்டையும் ஸ்பீச்சையும் யாரும் கேட்க கூடாதுன்னு பண்ணிருக்காங்க. இது ஆப்போசிஷனோட வேலையா தான் இருக்கணும். நீங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? அது போதும். நான் என்னோட ஸ்பீச்ச கொடுத்துட்டு தான் போவேன். இல்லனா இது ஆப்போசிஷனோட வெற்றி ஆயிடும். யா, எல்லாம் உங்க விருப்பம் மேம். மேம், நீங்க அந்த ரூம்ல உட்காருங்க. அங்க சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்கு. லாபில இருந்து நேரா போங்க, அங்க இருந்து லெஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ சார். வாங்க மேடம், போலாம். வாங்க மேடம், கம் 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 வாங்க. முன்னாடி ரோஹித் கிட்ட கொஞ்சம் பேசணும். இருக்கீங்களா? நான் சரின்னு சொன்னது ஏன் தப்புதான்? நான் பயந்துட்டு அவங்களை ஷூட் பண்றதுல எனக்கு விருப்பமும் இல்ல. இது ஏன் தப்பு இல்ல, ஏன் இஷ்டம்? கமாண்டோ எங்க இருக்கீங்க? புரிஞ்சதா? இழுத்துட்டு போங்க இவள. கட்டி போடுங்க, கட்டி போடுங்க. சொல்றது கேளு. விடுங்க, என்ன விடுங்க. எவ்வளவு மோசமான ஆளுங்க நீங்க. மக்களுக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க, ஆனா நீங்க
நீங்க இந்த நாட்டையே நாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தேவை இல்லாம பேசாத. இவள முதல்ல பேச விடுங்க முட்டாள்களே. எவ்வளவு அழகா பேசுறாங்க. நீங்க பேசுங்க மேடம், பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா நாம எல்லாரும் எவ்வளவு மோசமானவங்கன்னு? ஆனா மேல இருக்க அந்த கடவுள் இவங்களுக்கு நல்ல மனசு கொடுத்திருக்காங்க. அது என்னடா மேடம், நாங்க சிஎம் இப்படின்றதுக்குள்ள எங்களால கொல்ல முடியும். இப்ப ஏன் கொல்ல முடியலன்னா, அவங்க சிசிடிவி கேமராவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்க கொன்னோம்னா டிபார்ட்மெண்ட் என்கொயரி பண்ணுவாங்க. அதே நீ கொன்னேன்னா எதுவும் நடக்காது. அதனால சிஎம் நீ தான் கொல்ல போற, புரிஞ்சுதா? நீ அவங்கள கொல்லனா அப்புறம் என்ன ஆகும்னு பாரு. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்க நாங்க தயார். நான் சொல்றத ஒன்னே ஒன்னு கேளு, சிஎம் கொன்னுடு. கொல்ல மாட்டேன். நீங்க பாருங்க, நான் நொந்து போயிட்டேன், தாங்க முடியாம வெளியே போறேன். ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இவ பொண்ண கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சத்தமும் இருக்காது. அததான் செய்யணும். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா என் பொண்ணு உங்ககிட்ட இல்ல. ஒரு வேலை பண்ணு சுதீர், என் கூட வா. கம் ஆன். ஓகே சார். வா வா. அவ இங்க இருந்து எப்பவும் போயிட்டா. உங்களால எதுவும் பண்ண முடியாது. அவ இங்க இருந்து போயிட்டா. அவ இங்க இல்ல. வாய மூடு. நீ எங்க ஆளே காணோம்? எங்க போயிருந்த? சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, நான் வெளியே போயிருந்தேன். கல்யாணத்துக்கா வந்த? உங்க எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன், பணத்தை அள்ளி கொடுக்கறேன். ஆனா என் பிளான் எல்லாத்தையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா நான் கொலைதான் கேளு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. உன் கோவத்தினால வேலையை கெடுத்துடாத. தப்பு நடந்துருச்சு, இருந்தாலும் நம்மால் தானே. நீ ரொம்ப கோவப்பட்டினா உன்னால இதை யோசிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. இதை யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்ம மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். வந்திருக்க கெஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஏய் முட்டாளுங்களா, அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப தைரியசாலியும் கூட. அவளுக்கு தெரியும் அவளுக்கு எதிராக நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு. அவளுக்கு தெரியும். ஒன்னு பண்ணு, அவளோட பொண்ணை கூட்டிட்டு பா. பொண்ணையா? பத்து நிமிஷத்துல அவளை இங்க கூட்டிட்டு வரணும். பத்து நிமிஷத்துல அவளை எங்க போய் தேட? இப்ப நீ தானே சொன்ன அவளோட அம்மா போட்டோவை பெரிய திரையில காட்டுவேன்னு. அவளே அவளை தேடி வருவா. நான் சொன்னேன், ஆனா அது இப்ப முடியாது. ஏன்னா இப்பதான் சிஎம் மேல அட்டாக் ஆச்சு. அப்புறம் இது பேட் நியூஸ் கொடுக்க முடியாது. வெளியில தான் நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கணும். இவ கூட இந்த சின்ன பொண்ணை யாராவது பாத்தீங்களான்னு கேட்கணும். அவனுக்கு தெரியும் அவளோட பொண்ணு எங்க இருக்கான்னு. அவனுக்கு தான் தெரியும். அவனை கொண்டு வாங்க. அவனுக்கு தெரியும்னா நமக்கும் தெரிஞ்சிருச்சு நினைச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் சிஎம் கிட்ட போறேன், நீ அவளோட பொண்ணை கூட்டிட்டு வா. ஓகே. ஸ்மெல் வருது, ஏலக்காயை போடுவோம். முன்னாடி இருந்த மாதிரியே சிஎம் கிட்ட அப்படியே காட்டிக்கணும். அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நானே குடிச்சுக்கிறேமா, யாராவது பார்க்க போறாங்க. ஏன் என் கையால குடிச்ச கசப்பா இருக்குமா? இந்த முதல்ல குடி. நானும் பாத்துட்டே இருக்கேன். இப்படி போற அப்படி வர இப்படியே பண்ணிட்டு இருந்தா இப்படி என்ன ரன்பீர்? இது எல்லா கெஸ்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ கமான் ரொம்ப டயர்டா இருக்கா என் புள்ள. முதல்ல இத குடி குடி. குட் பை. டோன்ட் வரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உன்ன பாக்கல. யாராவது கெஸ்ட் பாத்துறாங்கனா மம்மி? அதனால என்ன சொல்லு, என்னோட அம்மானு. 50 வயசானாலும் என் புள்ளைய நான் இப்படிதான் பாத்துப்பேன். இந்த குடி. ஆமா, எதுக்காக பிசிரிக்கிற சொல்லு? இல்ல, எனக்கு 50 வயசானா உங்களுக்கு என்ன வயசு ஆகும்னு யோசிச்சேன். நான் எப்பவும் இப்படியேதான் இருப்பேன். சரி விடுங்க, எனக்கு 50 வயசு ஆயிட்டா நான் என் கையால உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பேன். ஓகே. என்ன இந்த குடி, எந்த விஷயத்துக்காக அம்மாவும் பிள்ளையும் சிரிக்கிறீங்க? எனக்கு 50 வயசு ஆயிட்டா பாட்டி எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். என்ன பண்றீங்களா? இல்ல 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 பாட்டி, சாப்பாடு பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உங்க மருமக எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க.
நீ என் பேர் என்ன திட்டுனியா? இல்ல இல்ல நான் திட்டவே இல்ல. நான் கஷ்டப்பட்டு கடவுள் கிட்ட பேர் வரணும் கேட்டனா நீ திட்டிறதுக்கு? மறுபடியும் நீ என்ன திட்டன? அவ்ளோதான். இங்க பாருங்க பட்டி, நான் சாப்பிடுறத வச்சு மம்மி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? நீ ஏதாவது சாப்பிட்டியாப்பா? இன்னும் இல்ல பட்டி. என்ன சொல்றவ? பட்டி அங்க இருக்காரு பாருங்க, அவர் என்ன கூப்பிடுறது. யாரும் கூப்பிடுற சத்தம் கேக்கலப்பா. இல்ல இல்ல கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு, அவர் கண்ண பாருங்க, அவர் என்ன கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடலப்பா? அவர் கண்ண பாருங்க, அவர் என்னதான் கூப்பிட்டு இருக்காரு. ஐ லவ் யூ பட்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டு மம்மி. வர வர, பை பை பை. ரன்வீர், காட் ரன்வீர், சொல்லுங்க. உனக்கு இவங்களோட பொண்ணு தெரியுமா? தெரியும். இவங்க பொண்ணு பிராச்சி தானே? ஏன், என்னாச்சு? பாவம், இவங்க அவங்கள தேடிட்டு இருக்காங்க. நீ அவங்களை எங்கேயாவது பாத்தியா? அது நான் அவளை ரொம்ப நேரமா பாக்கல. என்ன, இவளை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்றியா? பண்ணிட்டா போச்சு. லெட் மீ சீ. அதோ 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 அங்க அங்க இருக்கா பாருங்க. அதோ அங்க ஃப்ரண்ட்ல. எங்க? அதான் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்காளே, அவதான். நான் போன் பண்றேன் அவளுக்கு. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப அர்ஜென்ட். நானும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க, ஆனா அவங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம், அதனால தான் உங்க ஃபோனை அவங்க எடுக்கலையோ என்னவோ. ரொம்ப அர்ஜென்ட், நீங்க வாங்க கூட. அம்மா எங்க? ப்ளீஸ் வாங்க. ஓகே மேடம். வணக்கம் மேடம். இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா இருக்கேன். ஆமா, பார்த்தி எங்க? அவள பார்க்கவே முடியல. அவ எனக்கு லெமன் ஜூஸ் எடுத்துட்டு வரணும் போனா, அப்பதான் அவளை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவளை இல்ல, அவ வந்து திடீர்னு வீட்டுக்கு போயிட்டா மேம். வீட்டுக்கு எனக்கு எனக்கு தெரியும். என்ன இருக்கலாம். ஆச்சரியமா இருக்க, எல்லாரும் வாஷ்ரூம் போனா கூட போன் எடுத்துட்டு போவாங்க, அவங்கயே எங்க விட்டு போயிருக்காங்க. அவ அப்படி பண்ண மாட்டாளே. நான் அவளுக்கு அடிக்கடி போன் பண்ணுவேன், அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன வேலை இருந்தாலும் யாரும் போன் விட மாட்டாங்க. ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? சாரி, பாட்டில் கீழே விழுந்துருச்சு, நான் இதை கிளீன் பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட், நான் கிளீன் பண்ண சொல்றேன். ஒன்னு பண்ணுங்க, நீங்க பாரதி வீட்டுக்கு போன் பண்ணி பாருங்க. வேண்டாம் மெகரா சார், போன் பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? போன் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். மேடம், நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். அது என்னன்னா மேடம், பாரதிக்கும் பாரதியோட பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல பெரிய சண்டை நடந்துருச்சு. பாய் ஃப்ரெண்ட்? ஆமா மேடம், அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், ஆர்மில இருக்கான். ரொம்ப அக்ரெசிவான ஆளு, அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். அப்புறம் மேடம், அவன் கையில கன் எல்லாம் வச்சிருப்பான். அப்புறம் என்ன, பாரதிக்கு ரொம்ப கோவம் வந்தது. மேடம்,
யாரோட பர்சனல் விஷயத்திலயும் நான் தலையிடவே மாட்டேன். ஆனா மேடம் அவங்க போன்ல பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். பாரதி சத்தம் போட்டு சொன்னான், தைரியம் இருந்தா என்ன கொன்னு பாருன்னு சொன்னான். நான் இந்த காலத்து பொண்ணு, நான் படிச்சவ, உன்னோட வலையில எல்லாம் சிக்க மாட்டேன்னு சொன்னான். மேடம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆர்மி, அதாவது அவளோட பாய் ஃப்ரெண்ட் பாரதிய கொன்னு இருப்பேன்னு கண்டிப்பா போன்ல மிரட்டி இருப்பான். எனக்கு என்னவோ எதுவும் சரியா படல. நினைக்கிறேன் மிஸ்டர் மெஹரா, நீ என்ன ரொம்ப கோபப்படுத்தல. யூ ஆர் மேக்கிங் மீ வெரி ஆங்கிரி. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்னை விட்டுட்டு போயிடாத. யாரோட கைய பிடிச்சிட்டு உங்க கூட எல்லாம் நான் இருந்தேனோ, அவரே என் கைய விட்டுட்டாரு. இப்ப இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் இல்ல, உரிமையும் இல்ல. வரேன். ஏற்கனவே எழுதப்பட்டது. தலையெழுத்துல என்ன எழுதிருக்கோ அதை நீ அழிக்கவே முடியாது. அழிக்கணும்னா நீ சிஎம் தான் அழிக்கணும். அது மூலமா நாங்களும் சேஃபா இருப்போம், அப்புறம் பேர் என்னமோ ஆப்போசிஷன் பார்ட்டி மேல விழுந்துரும். என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வரீங்க நீங்க? உன்னை கொல்ல எங்களுக்கு அவசியம் இல்ல. நீ சிஎம் கொன்னுடு, உன் பொண்ண நாங்க விட்டுறோம். அம்மா என்னமா சொல்றாங்க? அம்மா அம்மா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனா பொண்ணு பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்காளே, ரொம்ப அழகா இருக்கா. இவளோட பார்வையில நான் அப்படியே சொக்கி போயிட்டேன். உன் பொண்ண தொடறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நீ சிஎம் கொன்னுடு, வேலை முடிஞ்சது.
என்ன சொல்றாங்க இவங்க? பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணு நீ பேச கூடாது. இல்ல இல்ல, இவ சீயம கொல்ல மாட்டா, அதனால இவ பொண்ணு நம்ம கொன்னுடலாம். விடு விடு, நானே இவளை கொன்னுடுறேன். என்ன சொல்றீங்க நீங்க? வேண்டாம், நான் சீயம கொல்றேன். நான் சீயம கொல்றேன். ஆனா என் பொண்ணு மேல மட்டும் கைய வச்சிங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன், ஆனா என் பொண்ண மட்டும் விட்டுருங்க. மரணம் உங்க தலைக்கு வர்ற வரைக்கும் மரணத்தை உங்களால உணர முடியாது. பிரஜை, உனக்கு எதுவும் ஆகாது. I'm so sorry. அம்மா, கண்ணம்மா, பிரஜை உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கல்ல. உனக்கு எதுவும் ஆகாது கண்ணா, உனக்கு ஒண்ணும் ஆகாது கண்ணா. பயப்படாத பிளீஸ், நான் உனக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன். நான் திரும்ப வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். போப்போ, பேசினதெல்லாம் போதும், புடி. அம்மா வேண்டாம், அம்மா அப்படி பண்ணாதீங்கம்மா. அம்மா வேண்டாம்மா.